இன்று மினிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியமன் இளங்குவன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்னென்ன கோர்சஸ் நடக்குது, ஸோ எப்படி அட்மிஷன் பண்ண போகிறோம், அதுக்கு எப்படி ஈஸி அட்மிஷன் ப்ராசஸ், எப்படி எவ்வளோ நமக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்ராக்சிமேட்டாக அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய, டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, பிஜி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை உன்னிப்பாக கவனிங்க. வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனிய முடிவு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு பாரம்பரியமான யூனிவர்சிட்டி, உங்களுக்கு நல்லா தெரியும். மெட்ராஸ் சேப்பாக்கு கடற்கரைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அவங்க நடத்துகிறாங்க. யூனிவர்சிட்டி கேம்பஸில் நடத்தக்கூடிய கோர்சஸ் பற்றி நான் பேச போகிறதில்ல, ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னா அது வீட்டிலருந்தே படிச்சிக்கலாம், ஆஃபீஸில் இருக்கவங்க படிச்சிக்கலாம், இல்லத்தரசிகள் படிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். வீட்டிலருந்துனாக்கா நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் எழுத வேண்டியிருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அவங்க கொடுத்துருக்கிற ஒரு 50 சென்டர்ஸில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும், எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது எந்த சென்டரில் எழுத போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். பிஏ லிட்ரேச்சர் இருக்குது, பிஏ இங்கிலீஷ் இருக்குது, பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எக்கனாமிக்ஸில் இருக்குது. பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த டாபிக் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. சோசியாலஜி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஃப்ஏ மியூசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தவிர பிகாமில் வந்து காமர்ஸ்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்தில் இருக்குது. கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்ன்றது இருக்குது, பேங்கிங் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இருக்குது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பிகாம் சப்ஜெக்ட்ஸு. அடுத்த பிபிஏவில் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் இருக்குது. பிஎஸ்சியில் மேத்தமேட்டிக்ஸ் சைக்காலஜி அண்ட் ஜியாகிரஃபி, இந்த மூணு சப்ஜெக்ட் தான் பிஎஸ்சியில் இருக்குது. அதே போல் பிசிஏன்னு சொல்லக்கூடியது மூன்றாண்டு படிப்பு, அது இருக்குது. எம்ஏவில் பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹியூமன் ரைட்ஸு, சோசியாலஜி, ஜேர்னலிசம் இருக்குது, எம்எஃப்ஏ மியூசிக் இருக்குது. ஸோ அதே போல் எம்காம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. எம்எஸ் அடுத்தது எம்எஸ்சியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, கவுன்சிலிங் சைக்காலஜி, சைபர் ஃபோரன்சிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எம்எஸ்சி ஜியாகிரஃபி இருக்குது, அடுத்து எம்சிஏ அது உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்து எம்பிஏல 6 சப்ஜெக்ட் இருக்குது, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர்எம், மார்க்கெட்டிங் அண்டு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். இந்த எல்லாமே வந்து செமஸ்டர் சிஸ்டங்க. செமஸ்டர்னால் என்னென்னு சொல்லிடுறேன், உங்களுக்கு 2 ஆண்டு படிப்புனா 4 செமஸ்டர் எழுதும், 3 ஆண்டு படிப்புனாக்கா 6 செமஸ்டர் எழுதும், வருஷத்துக்கு 2 செமஸ்டர். இது வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் ஒரு 50 சென்டர் தமிழ்நாடு முழுக்க கொடுப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் போய் நீங்கள் எழுதணும். உதாரணமாக ஒரு 80 மார்க்குக்கு நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதுவீங்க, 20 மார்க்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு கொடுப்பாங்க, அதை வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும், அதுக்கு 20 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் புக்கு போட்டு கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் படிச்சுக்கணும், எக்ஸாமினேஷன் ஹாலில் எழுதணும். ஒவ்வொரு வருடத்துக்கும் வந்து ஃபீஸ் இருக்குது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கனாக்கா ஒரு 8500 ரூபாய், 8200 ரூபாய் அந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்ததுனாக்கா 3 ஆண்டுகளும் நீங்கள் அந்த ஒவ்வொரு வருஷமும் அதே ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதை நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நீங்கள் தனித்தனியாக கட்ட வேண்டியிருக்கும். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க, உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அத்தனையும் ரெடியாக கையில் இருந்தால், இப்போ நான் பாருங்கள் +2 முடிச்சிருக்கிறேன், என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் வந்து அட்மிஷன் போட முடியும். அதே மாதிரி டிப்ளமோவில் 3 ஆண்டு படிப்பில் சர்டிஃபிகேட் முழுசாக இருந்தால் தான் அதை வச்சு நாங்கள் அட்மிஷன் பண்ணி தர முடியும். ஐடியும் அதே மாதிரி தான். ஸோ அதை சர்டிஃபிகேட்ஸை வச்சுக்கிட்டு எங்களை கால் பண்ணுங்கள், சார் நான் 10th தான் முடிச்சிருக்கேன், நான் என்னால் +2 படிக்கணும் சார். நான் +2 படிக்கிறது எங்களுடைய ஒர்க் இல்லை, நீங்கள் எங்கேயாவது அந்த ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய டியூட்டோரியல் காலேஜ் அப்ரோச் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. டிப்ளமோ முடித்தவங்க எங்களை பாருங்கள், ஏன்னா நீங்கள் +2 படிச்சிருக்கேன் சார், நான் டிப்ளமோ அட்மிஷன் கொடுப்பாங்க. டிப்ளமோ வந்து கிடையாது, அட்மிஷன்ஸு எதுலேயுமே டிஸ்டன்ஸில் கிடையாது டிப்ளமோ பொறுத்த வரைக்கும். அதே போல் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு இந்த டிகிரி படிக்கலாங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிசிஏங்கிற படிப்பு டிப்ளமோவுக்கும் ஐடிஐக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுறாங்க, ஏன்னா நிறைய பேர் ஃபாரினர்ஸ்க்கு இப்போ ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 3 ஆண்டு படிப்பு இருக்குது, அதை நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு டிப்ளமோவும் ஐடி இருக்கவங்களுக்கு இருந்தாங்கன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். அதுபோல் டிகிரி படிக்கணும்னு நான் என்னென்ன கோர்ஸ் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸி அட்மிஷன் வே சொல்கிறேன், உங்களுடைய ஸ்கேனர்டு காப்பி இருக்கு இல்லைங்க, 10th மார்க்ஷீட்டு, +2 மார்க்ஷீட்டு, அதே போல் உங்களோட ஆதார், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும் எங்களுக்கு ஸ்பெஷல் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். எங்களோட சென்டர் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஸோ அந்த சென்டர்ஸில் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் ப்ரொசீஜர். பேமெண்ட் வந்து கட்டணும். ஸோ அந்த பேமெண்ட் கட்டுறதுக்கான ஆப்ஷன் லிங்க் கொடுப்போம், அதை வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டிடணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணுறதுக்கு எளிமையான வழிகள் இது. ஸோ அதுக்கான உதவிகள் செய்வதற்காக 9943-8-6671 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் அந்த ஃபோன் எடுப்போம், நேரடியாக எங்கள் இடத்துலேயே வந்து பேசலாம். ஸோ உங்களுக்கான உதவுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.